Hi my dear friends, ellorukkum vanakkam. Welcome back to our channel Pinnacle Plate Tamil. Innikku namma channel la naangu vagaiyana samayal kurippugal dhaan friends paaka porom. இந்த கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட சமையல் ரொம்பவே ருசியாகவும் இருக்கும், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதை கொதிக்க விட்டுருக்கேன். அதில் வந்து 1 piece ஆஃப் பட்டர் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா, ராகி சப்பாத்தி பொதுவாக நீங்கள் வந்து ஒரு கூல் வாட்டரில் நீங்கள் மாவு பெனஞ்சு நீங்கள் சப்பாத்தி செய்யும் போது ரொம்பவே ஹார்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்பெல்லாம் ராகி சப்பாத்தி செஞ்சாலும் கம்பு சப்பாத்தி செஞ்சாலும் இந்த மாதிரி தண்ணியை நல்லா சூடுபடுத்திட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் பட்டர் போட்டுக்கோங்க. இப்போ அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் மாவு பிசைஞ்சு பாருங்கள். அதில் நீங்கள் சப்பாத்தி செய்யும் போது உங்களுக்கு ரொம்பவே சாஃப்டாக நல்லா ஃப்ளப்பியாக உப்பி வரும் சப்பாத்தி. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த மாவில் நம்ம கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் எவ்வளோ மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் சப்பாத்தியை ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு காட்டல, ஏன்னா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கையில் ஒட்டக்கூடாது மாவு, நீங்கள் எடுத்து உருண்டை பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கோங்க. ஸோ நாம் எடுத்த தண்ணியும் மாவும் கரெக்டாக இருக்கும். அது என்ன மெஷர்மெண்ட்டுன்னு நான் வீடியோ ஆல்ரெடி லிங்க் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதில் வந்து சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம அப்படியே மாவு பிணைஞ்சிக்கலாம். நல்லா வார்மாக இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ இதில் நீங்கள் சப்பாத்தி தேய்ச்சிங்க அப்படின்னா தேய்க்க நல்லா வரும், ப்ளஸ் நீங்கள் சுடும்போதும் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். ராகி சப்பாத்தியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன், கட்டாயம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த சமையல் குறிப்பு, தேங்காய் விழுது சேர்க்காமல் எப்படி வந்து குழம்பு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வைக்கலாம் அப்படின்றதுக்கான டிப் தான் இது. ஸோ அதுக்காக நான் ஒரு பேனில் வெங்காயம், தக்காளி, மிளகு சீரகம், சோம்பு, பட்டை, லவங்கம், அதாவது நம்ம கிரேவிக்கு பேசிக்காக என்ன தேவையோ அதெல்லாம் நம்ம வந்து ஆயிலில் வதக்கி நம்ம தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் கிரேவிக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்து என்னென்ன மசாலா நம்ம சேர்க்கணுமோ அதெல்லாம் ஆயிலே சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். ஒரு 2 minutes மட்டும் லோ டு மீடியம் ஃப்ளேமில் அதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம தனியாக வதக்கி வச்சுருக்கோம்ல தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு, அதோட விழுது நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த விழுது சேர்த்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கலக்கும் போதே உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் என்ன வேக வச்சுருக்கீங்களோ லைக் உருளைக்கிழங்கு, சென்னா, ராஜ்மா எதுனாலும் நம்ம வந்து இந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ராஜ்மா தான் ஆட் பண்ணுறேன். ஸோ ராஜ்மா வந்து நான் லாஸ்ட் நைட்டே வந்து சோக் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நல்லா விசில் விட்டு ஒரு 5 whistles வந்ததுக்கப்புறமா அதோடய தண்ணியோட ராஜ்மா வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா 1 boil கொதிக்க வச்சிங்கன்னா போதும், நல்லா திக்கான குழம்பு நமக்கு வந்து கிடச்சிரும். இந்த மெத்தடில் நீங்கள் குழம்பு வைக்கும் போது ரொம்பவே ருசியாகவும் சூப்பராகவும் இருக்கும். இது வந்து ரைஸ் தோசைக்கெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொதுவாக கடையிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பன்னீர் வாங்கிட்டு வந்திருப்போம். அதில் பாதி அளவு தான் யூஸ் பண்ணியிருப்போம், மீதி பாதி வந்து ஒரு கவரில் போட்டு ஃப்ரீசரில் வைப்போம், இல்லாட்டி ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சுடுவோம். ஸோ அந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா பன்னீர் வந்து கெட்டு போயிடும். ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு நம்ம ஃப்ரெஷ் பன்னீர் வாங்கியிருக்க தேவையில்லை. ஸோ நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வேணுன்றதுனால தான் நம்ம இந்த மாதிரி வாங்கினோம். ஸோ அதை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணலாம்னா, ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி நம்ம அந்த பன்னீரை மூழ்கிற அளவுக்கு வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம வைக்கும் போது 1 week ஆனாலும் நமக்கு வந்து கெட்டு போகாது. நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் கூட வச்சிடலாம். ஸோ நான் வந்து இந்த பவுலில் வச்சுட்டு ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வைக்க போகிறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த டிப் ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகுது பண்ணியிருக்கு. அடுத்த சமையல் குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம இட்லி தோசைக்கெலாம் ஒரே மாதிரியான சட்னி செய்யும் போது ரொம்பவே போரிங்காக இருக்கும், டேஸ்ட்டும் ஒரே மாதிரி இருக்கும். இது வந்து டிஃப்ரெண்ட்டான சட்னி நான் சொல்ல மாட்டேன், பட் ஆனால் டேஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு டைம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டு கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஆஸ் யூஷுவல் நம்ம 1 teaspoon அந்த மாதிரி ரேஞ்சில் சேர்த்துப்போம் இல்லையா, அந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம பொன் நிறத்தில் வறுத்துக்கலாம். அப்புறம் காஷ்மீரி ரெட் சில்லி வந்து 1 சேர்த்துக்கிறேன், 1 piece. அப்புறம் ரெட் சில்லி நல்லா காரமாக இருக்கும்ல அது வந்து 2, கொஞ்சமாக மிளகு சேர்த்துட்டேன். அப்புறம் பூண்டு, உரிச்ச பூண்டு, அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுவும் நம்ம வதக்கி விட்டுட்டு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சின்ன வெங்காயம் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், அதுவும் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் புளி சேர்த்துக்கலாம். புளி வந்து நீங்கள் எவ்வளோ சட்னி செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி புளி சேர்த்துக்கோங்க.
வெங்காயம் புளி கொஞ்சமாக வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். எந்த வகையான சட்னி இருந்தாலும் லைக் வதக்கி செய்கிற சட்னி இருந்தது அப்படின்னா அதில் கண்டிப்பாக நீங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கிறதுல தப்பு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா கருவேப்பிலை வந்து பொதுவாக எல்லாரும் அப்படியே எடுத்து சாப்பிட மாட்டாங்க, ஒதுக்கி வச்சுடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சட்னி வகைகள்லாம் அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகும், பட் நோ ப்ராப்ளம். இப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் கொஞ்சமாக பீனட்டும் வேர்க்கடலையும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுவுமே நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுட்டு நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். நீங்கள் தேங்காய் சேர்க்கணும் அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக உங்களோட விருப்பம் தான். தேங்காய் சேர்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் மிளகாவும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சட்னி வந்து இட்லி தோசை சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் தயிர் சாதம் செஞ்சுருக்கீங்க அப்படின்னா இது வந்து துவையலாக கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா பருப்பு சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த சட்னி வந்து ரொம்பவே ஆப்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு ஷேர் பண்ண சமையல் குறிப்புகள், இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அகெயின் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் டேக் கேர் அண்ட் பை பை.